என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய நாள், ஒரு புதிய காலவேளை, புதிய திட்டங்கள் அநேகத்தை நீங்கள் யோசித்து திட்டமிட்டு இந்த ஆண்டில் செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள். நான் இதை செய்ய விரும்புகிறேன், நான் இதை செய்ய போகிறேன், இது எனக்கு முன்பாக இருக்கிறது, ஆண்டவர் எனக்கு வாய்க்க பண்ணுவாரா என்றெல்லாம் உங்கள் உள்ளத்திலே கேள்விகள் இருக்கும். உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். இந்த வாரங்களில் நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இது ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங் அல்லது ராங் டாக்ட்ரின் என்று உங்களில் எவரும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் வேதத்தில் எதை சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இங்கே வசனம் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறது, கர்த்தர் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அப்படி என்றால் கர்த்தருக்கு சித்தமானபடி நீங்கள் செய்கிற எல்லா வேலையிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராம். என் அன்பு பிள்ளைகளே, படிக்கிறீர்களே, உங்கள் படிப்பிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். என் அன்பு சகோதரர்களே, வேலை செய்கிறீர்களே, உங்கள் வேலையிலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். என் அன்பு சகோதரிகளே, குடும்பத்தை நடத்துகிறீர்களே, குடும்பத்தில் பல வேலைகளை செய்கிறீர்களே, அந்த வேலையிலும் கூட ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஊழியர்களே, கர்த்தருக்காக வேலை செய்கிறீர்கள் அல்லவா, உங்கள் வேலைகளை சந்தோஷமாய் செய்யுங்கள், மனரம்யமாய் செய்யுங்கள். என்ன பலன் கிடைக்கும், எப்படி ஒரு முடிவு வரும் என்றெல்லாம் கலங்காதிருங்கள். கர்த்தரை நம்பி ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேலையை நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ கையிடுகிற எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன் என்று. பிரியமானவர்களே, கர்த்தர் வாக்கு பண்ணினால் நிச்சயம் அவர் அதை நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், ஆகவே அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று நம்பி எந்த வேலையை துவங்கினாலும் இந்த வருஷத்திலே மூன்று காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, ஆண்டவருடைய ஆலோசனையின்படியும் சித்தத்தின்படியும் நீங்கள் வேலைகளை செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவர் வழிநடத்தாத எந்த வேலையும் நீங்கள் செய்யக்கூடாது. கர்த்தருடைய வழிநடத்துதலை பெற்று ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதிலே ஆசீர்வாதம் இருக்கும். ரெண்டாவது, செய்யும்படி உங்கள் கைக்கு வாய்ப்பது எதுவோ அதை முழு பிரயாசத்தோடு முழு பலத்தோடு நீங்கள் செய்ய வேண்டும். சிலர் வேலைகளை துவங்குவார்கள், சோம்பேறிகளைப் போல பாதி நேரத்தில் அந்த வேலையை நிறுத்தி விடுவார்கள், இல்லது செய்யாமல் விட்டு விடுவார்கள். அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவரை நம்பி ஒரு காரியத்தை துவங்கினால் அதில் கடின உழைப்போடு கூட நீங்கள் முன்னேற தீர்மானிக்க வேண்டும். மூன்றாவது, ஒரு வேலையை முடிக்கும் பொழுது ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். ஒருவேளை நீங்கள் ஒரு தொழில், ஒரு வியாபாரத்தை செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் ஆண்டவர் தருவார் என்றால் அதில் ஒரு பகுதியை எடுத்து கர்த்தருக்கு நன்றி காணிக்கை செலுத்த வேண்டும். ஆண்டவரே, என் கைகளின் பிரயாசங்களிலெல்லாம் என்னை ஆசீர்வதித்தீர், உமக்கு நன்றி என்று சொல்ல வேண்டும். படிக்கிற மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை ஆண்டவர்களுக்கு கொடுத்தால், ஆண்டவரே இந்த தேர்வில் எனக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுத்தீர், நான் இந்தந்த காரியத்தில் எல்லாம் உம்முடைய ஊழியத்தை இந்த விடுமுறை நாட்களில் செய்கிறேன், எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது செய்கிறேன் என்று ஆண்டவர் கை ஊழியம் செய்ய வேண்டும். அன்பு குடும்ப ஸ்திரீகளே, உங்கள் குடும்ப வேலைகளில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் ஆண்டவரோடு கூட நீங்கள் ஜெபத்திலும் வேத தியானத்திலும் செலவிட வேண்டும். இப்படி நீங்கள் கர்த்தருடைய ஆலோசனையின்படி வேலையை செய்யும் பொழுது, முழு பலத்தோடு செய்யும் பொழுது, முடிவிலே மகிமையை ஆண்டவருக்கு செலுத்தும் பொழுது உங்கள் எல்லா வேலையிலும் ஒரு பலன் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். மற்றவர்களை விட கர்த்தர் உங்களை உயர்த்துவதையும் பார்ப்பீர்கள். கர்த்தர் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னீர், அது உங்கள் சித்தம்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உங்கள் சித்தப்படியாய் வேலைகளை துவங்கவும் முழு பலத்தோடு செய்யவும் மகிமை உமக்கு செலுத்தவும் உதவி செய்யுங்க. புதிய தொழில், புதிய வியாபாரம், ஆண்டவரே புதிய காரியங்களை செய்வதற்கு யோசித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு வழிநடத்துதலை கொடுத்து, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ தைரியத்தோடு செய் என்று ஒரு திட மனதையும் கொடுத்து வேலையை துவங்க உதவி செய்யுங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருடத்தில் உங்களில் சிலர் புதிய தொழிலை துவங்குவீர்கள், ஒரு நியூ பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீர்கள். ஆனால் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி அதை செய்யுங்கள். ஜபம் பண்ணி பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணுங்கள். பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். காட் பிளஸ் யூ.